அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கினோம்னா நிறைய பேரோட மைண்டில் பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ தான் ஞாபகம் வரும். ஏன்னா பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டு மூலியமாக நீங்கள் ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைனில் நிறைய பொருளை இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். இல்லைனா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து அந்த லோன் மாதிரி தான். இப்போ இந்த பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டில் என்னென்னா இவங்க உங்ககிட்ட நோ காஸ்ட் இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கினோம்னா அந்த பொருளோட எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அவ்வளோ ப்ரைஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கினோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 20,000. ஸோ அதனால் நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டு மூலியமாக அந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கார்டுலையுமே நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இப்போ எதுக்கு மெயினாக இந்த பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டை உருவாக்கியிருக்காங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கணும், ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்கு உடனடியாக உங்ககிட்ட காசு இல்லைனா பணம் இல்லைனா நீங்கள் அந்த பொருளை பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டு மூலியமாக ரொம்பவே ஈஸியாக மந்த்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டு வேணும்னா இவங்களோட அப்ளை பண்ணுற ப்ராசஸ், ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளானதான். ஸோ அதனாலே எப்படி நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டை அப்ளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதனால் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ப்ரொசீஜருமே கரெக்டாக புரியும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். இப்போது பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் என்னென்னா வெறும் 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு உங்களுடைய இஎம்ஐ கார்டு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய பொருளை இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். முக்கியமாக நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு உங்களுடைய இஎம்ஐ கார்டு கிடச்சதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு 2 lakh rupees வரைக்கும் கார்டு லிமிட் கிடைக்கலாம். தென் உங்களுடைய கார்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பஜாஜோட இஎம்ஐ கார்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸில் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு 100% டிஜிட்டல் ப்ராசஸ். ஸோ அதனால் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே கூட போக தேவையில்லை. எல்லாமே ஆன்லைன்லேயே நடக்கும். அதை தான் நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். இப்போது சப்போஸ் நீங்கள் அந்த கார்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 30 seconds உங்களுடைய கார்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய கார்டை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 1,000,000+ ப்ராடக்ட்ஸை நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐலேயே பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இந்த இஎம்ஐலாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப் டு 24 months வரைக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வந்து 24,000 உங்களுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதை சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 24 months இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 24 months நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது மாதம் மாதம் நீங்கள் 1,000 rupees பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 3,000+ லொக்கேஷன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் நிறைய இடத்துல இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பல இடத்துல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டலு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மேக் மை ட்ரிப்பு, பிக் பஸாரு. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி இஎம்ஐலே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் பல ப்ராடக்ட்ஸை இஎம்ஐலே பை பண்ணிக்கலாம். மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இஎம்ஐலே பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி டிவி, ஃபோனு, ஃப்ரிட்ஜு, ஏசி, க்ளோதிங்கு, ஃபர்னிச்சரு, மைக்ரோவேவ் ஓவனு, சோஃபாஸு, ட்ராவலு, வாஷிங் மிஷின். ஸோ அது மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இஎம்ஐயில் பை பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த பஜாஜோட இஎம்ஐ கார்டு வேணும்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் என்னென்னா நீங்கள் கார்டு ஃபீயாக 449 rupees பே பண்ணுற மாதிரி வரும், ப்ளஸ் 81 rupees ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் 530 rupees பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வருஷம் ஆனுவலாக 117 rupees ஃபீயாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் சப்போஸ் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி அந்த வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஃபீ கூட நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் கெட் இட் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இங்கே சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம், பேன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெசிடென்ஷியல் பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஷியல் பின்கோடு என்னென்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கீங்க அந்த இடத்தோட பின்கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பேன் பேஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப்ல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா எதுவா இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க கரெக்டாக பேன் கார்டு பேஸ் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மாதிரி ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கார்டு லிமிட் கிடச்சிருக்கு அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 125,000 ருபீஸ் வரைக்கும் கார்டு லிமிட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ வரைக்கும் நம்ம பொருளை இஎம்ஐலே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய டிஜிட்டல் கார்டு பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த கார்டு வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலிடாக இருக்கும் அதுவும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் தான் உங்கள் முன்னாடி ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த அட்ரஸில் ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னா அப்டேட் அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு இது எல்லாமே கரெக்டாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ்லாம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் கார்டு லிமிட் கிடச்சிருக்கு அதை இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனோட லோன் லிமிட் எவ்வளோ அதை இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ வரைக்கும் தான் நீங்கள் பொருளை இஎம்ஐயில் வாங்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு போனோட பிரைஸ் வந்து 80,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பொருளை இஎம்ஐயில் வாங்க முடியாது. ஆனால் சப்போஸ் இன்னொரு ஃபோனோட பிரைஸ் வந்து 65,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐயில் வேணும்னா தாராளமாக நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனோட லிமிட் இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ வரைக்கும் தான் நீங்கள் பொருளை இஎம்ஐயில் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இஎம்ஐ கார்டை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா 1 lakh ப்ளஸ் பார்ட்னர் ஸ்டோர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க நிறையா ஸ்டோர்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் பஜாஜ் ஃபின்செர்வோட ஆன்லைன் ஸ்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா இ கமர்ஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐயில் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு நீங்கள் பே நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இங்கிருந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ, நெட் பேங்கிங், வேலெட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் யூபிஐ இல்லைனா நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 530 அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பே நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பே நவ் மேலே கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அது மாதிரி ஷோ ஆகும், அதை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இமேண்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும், இமேண்டேட்டை செட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் இவங்க உங்களுடைய இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இமேண்டேட்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குண்டான இஎம்ஐயை மந்த்லி மந்த்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கட் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து பிடிச்சிருவாங்க. அதை தான் நம்ம இமேண்டேட்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இமேண்டேட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் கிவன் பை தி கஸ்டமர் டு டிஜிட்டலி கலெக்ட் ரெக்கரிங் பேமெண்ட் ஃபார் அ லோன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பொருளை லோனில் வாங்குறீங்க, இஎம்ஐயில் வாங்குறீங்க, அதுக்குண்டான பேமெண்ட்டை மந்த்லி மந்த்லி இவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே கட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம இமேண்டேட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த இமேண்டேட்டை செட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க ஒரு இமேண்டேட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ, ஐ மீன் எந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா மந்த்லி மந்த்லி உங்களுடைய இஎம்ஐக்கான பேமெண்ட்டை இவங்க கட் பண்ணணுமோ, எங்கேருந்து உங்களுடைய பணம் பிடிக்கணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு இது எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட் டைப்பில் சேவிங்ஸாக இல்லைனா கரண்ட்டாக எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நான் சேவிங்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்டர் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய பிரான்ச் நேம் அதுக்கப்புறமா எம்ஐசிஆர் கோடு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கா சூட்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மோட் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட்
இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு தான் சொந்தமானது, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மோடை அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணணுமோ அந்த மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, எதுவாக இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நான் நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் அந்த இடத்துல டிக் பண்ணி ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மேண்டேட் கிரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடி இவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1 ரூபீஸ் கிரெடிட் பண்ணுவாங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ இங்கிருந்தால் நீங்கள் உங்களுடைய மேண்டேட் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம், கஸ்டமர் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு தான் சொந்தமானது, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கூட ஈஸி தான், இல்லைனா நீங்கள் டெபிட் கார்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் அந்த இடத்துல டிக் பண்ணி சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மேண்டேட் டீட்டெயில்ஸ் அகைன் உங்கள் முன்னாடி ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள் முன்னாடி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அகைன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் டிக் பண்ணி சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்ககிட்ட உங்களுடைய இந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் உங்களுடைய நெட் பேங்கிங்கில் லாகின் ஆகிக்கோங்க. அதில் நீங்கள் லாகின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடுவீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு தான் சொந்தமானது, அதை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இமேண்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இமேண்டேட் சக்ஸஸ் அது மாதிரி ஷோ ஆகும். இங்கிருந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் நேமு, பேங்க் நேமு, மேண்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மேண்டேட் டேட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம், எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போ நான் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டேனே, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டேன்னு ஏதாச்சும் பணத்தை கட் பண்ணுவாங்களா, அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை, எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. சப்போஸ் நீங்கள் இது மூலமா ஏதாச்சும் ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா தான் அதுக்குண்டான இஎம்ஐயை மந்த்லி மந்த்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு பணமும் கட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு என் மேலே டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புது பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் வேணும்னா இமேண்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ புதுசாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த நியோ எக்ஸு, ஜூபிட்டரு, அதுக்கப்புறமா இந்த ஈக்விட்டர்ஸு, கோடெக் மஹிந்திரா பேங்க்கு, இதிலலாம் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏதாச்சும் இந்த பேங்க் நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதில் நான் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்கிறேன், ஐ பட்டனில் இருக்குது, அந்த வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இஎம்ஐ ஒரு 1000 ரூபீஸ் இருக்குன்னா மாதம் மாதம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் 1000 ரூபீஸ் போடலாம். அதுக்கப்புறமா இவங்க ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து கட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் சைட், இதை வேணும்னா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதில் என்னென்னா, இவங்க உங்களுடைய இந்த இஎம்ஐ கார்டு இருக்கு இல்லையா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் கார்டை பார்த்துக்கலாம், உங்களுடைய கார்டில் இருக்கிற கார்டு நம்பர் பார்த்துக்கலாம், எப்போலேருந்து எப்போ வரைக்கும் உங்களுடைய கார்டு வேலிடாக இருக்கும் அதுவும் செக் பண்ணிக்கலாம், கார்டில் இருக்கிற நேம் கூட பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த கார்டு டீட்டெயில்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் கார்டு லிமிட் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனோட லோன் லிமிட் எவ்வளோ, இமேண்டேட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இவங்களுடைய பஜாஜ் ஃபின்செர்வ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அந்த ஆப்பில் தான் நீங்கள் போயிட்டு இந்த கார்டை நீங்கள் பார்க்க முடியும், இந்த கார்டை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் டவுன்லோட் ஆப் மேலே கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூட பஜாஜ் ஃபின்செர்வ் அது மாதிரி சர்ச் பண்ணி கூட அங்கேருந்து கூட இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி லாகின் ஆகிக்கலாம். ஸோ அதனால் உங்ககிட்ட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறமா பேன் நம்பர் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய கார்டை மேனேஜ் பண்ணிக்கலாம், அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய கார்டை பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த பஜாஜ் ஃபின்செர்வோட இஎம்ஐ கார்டுக்கு ரொம்பவே ஈஸியாக அப்ளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட தயங்காமல் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பஜாஜ் ஃபின்செர்வோட இஎம்ஐ கார்டில் லிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புது
ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோடெக் மஹிந்திரா பேங்க்கில் ரொம்பவே ஈஸியாக ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்னா அதில் நான் ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஐ பட்டன் தரேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.